வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோநாசிரியர். இன்றைய நம்ம என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தமிழ் மீடியத்துக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மனோ நாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12ஆம் வகுப்பு தாவரவியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2024 நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் உங்களுடைய தொகுப்பு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து போன்சாய் வரையறுக்கும் முக்கியம், தாவரங்களில் ரெட்டிடோட்டோம் அமைப்பு எவ்வாறு தீக்கு எதிராக பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது, சுரப்பு மற்றும் ஊடுருவ வகை டப்பீட்டத்தை வேறுபடுத்துக, மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை கூறு, ஆழ்மீக மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், இது ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கம்பல்சரியில் கேட்பாங்க, பிற்கலப்பு என்றால் என்ன, கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் CCS என்றால் என்ன, ப்ரோகேரியேட்டுகளின் DNA இரட்டிப்பாதலின் பங்கு பெறும் நொதிகள் ஏதேனும் இரண்டினை எழுது, கலப்பின வீரியம் வரையறுக்கவும், கேத்ரோபில்லி என்றால் என்ன, மென்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக, மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன, மரபணு இடைச்செயல்களை வகைப்படுத்துக, மரபணு வரைபடம் என்றால் என்ன, PBR 322 படம் வரைக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உடலை கலப்பின மக்கள் என்றால் என்ன, விதைப்பந்து என்றால் என்ன, தலை உரமிடுதல் பற்றி குறிப்பு வரைக, எந்த இரு அடிப்படை கொள்கைகள் உயிருள்ள தாவர செயல்களின் உள்ளார்ந்து காணப்படுகிறது, மனித ஆரோக்கியத்திற்கு காரணமாக உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக, கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமித்தல் என்றால் என்ன, ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், பல்வேறு சூழ்நிலைகளில் படிநிலைகளை எழுதுக, பிரிகை கூறு வரையறுக்கும் முக்கியம், கரூரா கணிகளின் முக்கியத்துவத்தை எழுதுக, இரட்டிப்பாதல் கவை என்றால் என்ன, மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறு, கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன, எண்டோதீலியம் என்றால் என்ன, சோதனை கலப்பு என்றால் என்ன, டாடா பேலை என்றால் என்ன, மரபணு பொருளில் பயன்படுத்தப்படும் நொதிகளின் பெயர்களை எழுதுக, தாவு மரபணுக்கள் என்றால் என்ன, உணவுச் சங்கிலி என்றால் என்ன, தேக்கியின் பண்புகளை எழுதுக, கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, சைபிரிட் வரையறுக்கும் முக்கியம், சுரப்பு மற்றும் ஊடுருவ வகை டப்பீட்டத்தை வேறுபடுத்துக, எண்டோதீலியம் என்றால் என்ன, மென்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுது, டாடா பேலை என்றால் என்ன, பியூர் சயின்ஸ் பாட்டிலிருந்து அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சாப்டர் 3, தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்றால் என்ன, முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன, வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடு, ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறு, பசுமையுள்ள விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகளை எழுதுக, வித்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழலின் வகைகள் யாவை, மரபு சாரா பாரம்பரியங்கள் எவை, சதுப்பு நில தாவரங்கள் இரு எடுத்துக்காட்டு தருக, தாங்கி கடத்திகள் வகைகள் யாவை, அடுத்து தமிழக காடுகள், ஈரமான வெப்பமண்டல காடு, மலையாக மித வெப்பமண்டல காடு, தொலை உணர்வி என்றால் என்ன, கலப்பின வீரியம் வரையறுக்கும், ஆலோயின் பயன்கள் யாவை, சட்டன் மற்றும் போரின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுதுக, கரூரா கணிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, மரபணு இடைச்செயல்கள் என்றால் என்ன, உயிரி ஒளி திருத்தம் வரையறுக்கவும், உடலை கலப்பினமாக்கம் என்றால் என்ன, மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றும் முறை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும், உயிர்த்திரல் பிரமிடு எப்போதும் தலைகீழ் உடையத்தில் காணப்படும் காரணத்தை கூறு, கடினமாக்கல் விதை நிறுத்தியின் பயன்களை குறிப்பிடுக. ஸோ இந்த 2 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் பேங்களோட க்வெஸ்சன் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு எல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மார்க் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு தாவரவியல் இம்பார்ட்டன்ட் 3 மதிப்பெண் வினாக்கள், கரூரா கணிகளின் முக்கியத்துவத்தை எழுதுக, உரைக்குளிர் பாதுகாப்பு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, முதல்நிலை அறிமுகப்படுத்தலும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலும் வேறுபடுத்துக, மென்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை, அல்பிடோ விளைவு என்றால் என்ன, அதன் விளைவுகளை எழுதவும், துணை பனிமலை காடுகளில் காணப்படும் 3 தாவரங்களின் பெயர்களை எழுது, BT பருத்தியின் நன்மைகளை எழுது, உயிரி பன்ம பாதுகாப்பில் கோயில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன, பொய்த்தானியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, ஒட்டுதல் மற்றும் பதியம் போடுதல் வேறுபடுத்துக, மெய்யிலா முடியத்தின் வகைகளை படம் முறைக, நுனிமூடல் மற்றும் வாழ்வாக்கம் என்றால் என்ன, மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை தீமைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள் யாவை, சூழ்நிலையில் படிநிலைகள் என்றால் என்ன, பல்வேறு சூழ்நிலையில் படிநிலைகளை எழுதுக, மண்வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிர் உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன, ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறு, வேறுபடுத்துக, கருவுருக்கள் மற்றும் செயற்கை விதைகள், இயற்கை வேளாண்மையின் வரையறை தருக, தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறு, தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ரொம்ப முக்கியம். அடுத்து டயக்ராம் பொறுத்த வரைக்கும் முதிர்ந்த மகர்ந்த பையின் அமைப்பை படமறிந்த பாகம் குறிக்கும், பல்பண்பு தன்மை கூறு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, குறுக்கேற்றம் என்றால் என்ன, இது குன்றல் பகுப்பு 1 எந்த நிலையில் நடைபெறுகிறது, BT பொருத்தியின் நன்மைகளை எழுதுக,
உடல் நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன? ஒரு தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? இணை ஒங்குத்தன்மை என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டு தருக. கருப்பையின் அமைப்பை படமறிந்த பாகம் குறிக்கவும். முதல் நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? தன் வகைகளை குறிப்பிடு. அடுத்து வழிமுறை வளர்ச்சி கேட்டிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி எழுதணும். கார்பன் வழித்தடம் என்றால் என்ன? குறியீடு மற்றும் குறியீடற்ற இலை வேறுபடுத்துக. நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன? வளர்ப்பறையினை எவ்வாறு நுண்ணுயிர் நீக்கம் செய்யலாம்? மென்டலின் ஏழு வேறுபட்ட பண்புகளை கூறு. முதிர்ந்த மகரந்த பெயின் குறுக்குவெட்டு தொட்டத்தை படமறிந்த பாகம் குறி. இரட்டிப்பாதல் கவை என்றால் என்ன? ஸ்பைரலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன்? அச்சுறுத்தலுக்குட்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட சிற்றினங்களை வேறுபடுத்துக. பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை? சூழ்நிலையின் படிநிலைகள் என்றால் என்ன? பல்வேறு சூழ்நிலையில் படிநிலைகளை எழுதுக. உடல் நகல்சார் வேறுபாடு கேமிட்டோ நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன? இலை வளர் முட்டுகள் வரையறுக்கவும். அனுபவ விதி என்றால் என்ன? தடைக்கட்டு களம் என்பது என்ன? திசு வளர்ப்பின் வகைகள் யாவை? கூட்டு பரிமாணம் வரையறுக்கவும். தாவர சுட்டுக்காட்டிகள் என்றால் என்ன? நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள் யாவை? காரணம் கூறு, ரொம்ப முக்கியம். அடுத்து பிரமீடு. மரபு வரைபடம் வரைக. முதிர்ந்த மகரந்த பெயின் குறுக்குவிட்ட திட்டத்தை படமறைந்து பாகம் குறி. ஒடுக்குக்குள்ளி மரபணு பெற்றுள்ள ஆன்டி இனத்தில் காணப்படும் மூன்று வகை தாவரங்களை விளக்குக. பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்துக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்துக. ஒரு தாங்கி கடத்துக்குள் நகலாத்தத்தை எளிதாக்குவதற்கு தேவைப்படும் பண்புகள் யாவை? உடல் கருவுருவாக்கத்தின் பயன்பாடுகள் யாவை? வெப்ப அடுக்கமை வென்றால் என்ன? அதன் மூன்று வகைகளை கூறு. வடசூழ்நிலை மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் கதிரலை வடிவத்தில் தோன்றுவதற்கான காரணம் யாது? தொலை உணர்வின் சிறப்பு பயன்கள் யாவை? செயற்கை தேர்வு முறையின் முக்கிய மூன்று குறியீடுகள் விளக்குக. ஸோ இரண்டு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் கொஷின் எல்லாமே எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்கள். தமிழ் மீடியத்துக்கான முக்கியமான பொதுத் தேர்வு மார்ச் 2024 நீங்கள் படிக்கக்கூடிய ஐந்து மதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பு. விலங்குகள் மூலம் கனி மற்றும் விதைகள் பரவுதல் விவரிக்கும். பூச்சி மகர்ந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகளை குறிப்பிடு. நறுமணப் பொருட்களின் அரசன் அரசு யாவை? அவற்றை விளக்கி அவற்றின் பயன்களை விளக்குக. பல்வேறு வகை ஒன்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிட. கலப்புருத்த முறையின் பல்வேறு வகைகளை விளக்குக. தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக. ஓங்குத்தன்மை மரத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். பொதுவாக மனிதன் செயல்பாடுகள் சூழ்நிலை மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்? வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகளை எழுதுக. மூலக்கூறு மரபியல் அளவில் அராப்டாஸ் ஒரு தகுந்த மாதிரி தாவரம். 23 என்பதற்கான பண்புகள் யாவை? சூழலின் படமறைந்த பாகம் குறிக்கும். தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவங்களை எழுதுக. பசுங்கணிக பாரம்பரிய சார்ந்த எடுத்துக்காட்டும் வெளிக்கொணர்க. ஆரண்ய திருத்தங்களை விவரிக்கவும். உயிரி தொழில்நுட்பவியல் பயன்பாடுகளை எழுதுக. புரோட்டோபிளஸ் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலைகளை விவரிக்கவும். நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விவரிக்கும், ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீர்வாத தாவர வகைகள் அதன் எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்பங்களை பட்டியலிடுக. அரிசி மற்றும் தேக்கின் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு முறையினை விளக்குக. சூழலின் அமைப்பை படம்பறிந்து விவரிக்கவும். கலப்புருத்துவம் என்றால் என்ன? கலப்புருத்துவம் படிநிலையை விவரிக்கவும். மென்டலின் ஒரு பண்பு கலப்பினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. புவியியல் சார் தகவல் அமைப்பு முக்கியத்துவத்தை எழுதுக. மூலக்கூறு மரபியல் அளவில் அராப்டாஸ் ஒரு தகுந்த மாதிரி தாவரம் என்பதற்கான பண்புகள் யாவை? முதநிலை மற்றும் இரண்டாம் நிலை செயல்கள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. உரை குளிர் பாதுகாப்பு பற்றி விளக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சலுக்கை செய்தல் என்றால் என்ன? நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கம்பல்சரியில் வந்து பார்த்தோன்னா இதை 2 மார்க்கில் கேட்கலாம். நீளம் வெண்மை காலனி தேர்வு முறை சலுக்கை செய்தலை விளக்கவும். டபிட்டம் என்றால் என்ன? அதன் வகைகள் மற்றும் பணிகளை எழுதுக. முழுமையற்ற ஓங்குத்தன்மையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. குறுக்கேற்றம் என்றால் என்ன? குறுக்கேற்றத்தின் செயல்முறை விளக்கப்படத்தினை வரைக. தனிசல் புரதம் என்றால் என்ன? அதன் பயன்பாடுகளை எழுதுக. தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக. அடுத்து தகவமைப்பு அடிப்படையில் வரநல தாவர வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சூழ் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடு. திரவமல்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சினை, அதை தீர்க்க சரியான வழிமுறைகளை கண்டறிந்து விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீன விதை சேமிப்பு முறைகளை விளக்குக. கீழ்காணும் தாவரங்களின் மருந்தாக பயன்படும் பகுதிகள் மற்றும் மருத்துவ பயன்களை எழுதுக. துளசி, நெல்லி, குப்பை, மெனி, வில்வம், பிரண்டை. கருவுறா கனிகள் வரையறுக்கவும், அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு வரைக. வறண்ட நீர் தாவரங்களில் உள்ளமைப்பு தவமைப்பு எழுதுக. ஓங்கு மரத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். பிரமிட் கொடுத்துருக்காங்க. மரபு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா காடு அழிவின் விளைவுகள் யாவை? உயிரி ஒளி திருத்தம் என்றால் என்ன? உயிரி ஒளி திருத்த செயல் நுட்பத்தை எடுத்துக்காட்டுடன் தருக. தலைவுறை உடல் பற்றி விளக்குக. உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக. நிலவேம்பு கீழான நிலை ஆடதோடு இவற்றின் செயலாக்கம் மூலம் இருந்து மருத்துவ முக்கியத்துவம் தருக. காளான் வளர்ப்பின் படிநிலை முக்கியம். பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள் யாவை? அராப்டாஸ் தாலியான தாவரத்தின் முக்கியத்துவம் என்ன? தனிசல் புரதம் பயன்பாடுகள் யாவை? புரோட்டோபிளாஸ் வளர்ப்பின் நிலைகளை படமுறைக. நீர்வாழ் தாவரங்கள் எவை? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி வேறுபடுத்துக. வன விரிவாக்க மையங்கள் முக்கிய செயல்பாடுகள் எவை? மூடு விதை தாவரங்களின் வளர்ச்சி முறையினை பொறுத்து கருவன் திசு வகைகளை எழுதுக. வேறுபடுத்துக.
முக்கியத்துவம் உடனே எழுது, பட்டாணி தாவரத்தின் மரபணு எழுது, கனி மற்றும் மலர் அமைவிடும், சூழ்களின் பல்வேறு வகைகளை படத்துடன் விவரிக்கவும், ஓங்கு தன்மை மறைத்தல் நிகழ்வை தக்க எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என அதன் வகைகளை விவரிக்கவும், உயிரி பொருள் கொள்கை என்றால் என்ன, வேம்பு மற்றும் பாஸ்மதி அரிசியில் உயிரி பொருள் கொள்கையினை குறித்து விவரிக்கவும், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை வரிசைப்படுத்துக, தொற்று தாவரங்கள் என்றால் என்ன, அதன் புற அமைப்பில் காணப்படும் தகவமைப்புகள் யாவை, சிதைவு செயல்முறையில் உள்ள பல்வேறு நிலைகளை கூறுக, ஓசோன் குறைதலின் முக்கிய விளைவுகள் யாவை, பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு முறையினை குறிப்பிடுக, இயற்கை பூச்சிக்கொல்லியினை எவ்வாறு தயாரிப்பாய், அதை மேற்கொள்ளும் விதத்தை கூறுக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி, தமிழ் மீடியம் பாட்னியில் நீங்கள் பொது தேர்வு மார்ச் 2024 படிக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் உணர்களோட தொகுப்பு. வீடியோ பண்ணுறதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காத வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.